Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த ஐந்து உணவை மட்டும் எடுத்துக்கோங்க உங்க தொப்பை குறைவது உறுதி. வாங்க என்னென்ன பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க சாப்பிடும் உணவின் அளவானது குறைவாக இருக்க வேண்டும். இதனால் உடலில் சேரும் கொழுப்பின் அளவானது குறையும். இதற்காக உணவை தவிர்க்கவும் கூடாது. உணவில் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் உடலில் சேரும் கொழுப்பின் அளவு குறையும். உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ஆகியவற்றை தாண்டி உடல் எடையை குறைக்க சில யுக்திகள் கையாள வேண்டும். அதிகம் சாப்பிட்டால் வயிறு தொப்பை போடும் என்று பலரும் கருதுகின்றனர். அது அறவே தவறு. எடையை குறைப்பதற்காக நீங்கள் உணவை தவிர்த்து வந்தால் உங்கள் உடலில் உள்ள நீர் சத்து குறைந்து மெலிந்து விடுவீர்கள். அதனால் எடை குறையாது, நீர் சத்து அவசியம் தேவை. எனவே தேவையான அளவு உணவை சாப்பிடுங்கள். உடல் எடையை படிப்படியாகத்தான் குறைக்க முடியும். ஒரே அடியாக குறைக்கிறோம் பேர்வலி என்ற பெயரில் சாப்பிடாமல் வருத்தி உடலை கெடுத்து கொள்பவர்களே அதிகம். உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ஆகியவற்றை தாண்டி உடல் எடை குறைக்க சில யுக்திகளை கையாளுங்கள். பொதுவாக நாம் உணவு உண்ணும் பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மூலம் மட்டுமே உடலின் எடை உயர்கிறது. அடிவயிற்றில் ஏற்படும் தொப்பையை மற்றும் உடல் பருமன் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஒல்லியாக இருப்பது அழகுதான், ஆனால் அதற்கும் ஒரு அளவு உண்டு. ஒடிந்து விழுகிற மாதிரியான ஒல்லியான தேகத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள். குண்டாக இருந்தாலும் ஓடி ஆடி ஆக்டிவாக இருந்தால் உடல் பருமனும் உங்களுக்கு ஒரு தொல்லை போல் தெரியாது. பொதுவாக குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடல் எடை கூடும். சிலருக்கு உடலில் மற்ற பாகங்களை விட வயிறு பகுதி அதிக எடை கூடும். பின் நாட்களில் தொப்பையை குறைக்க அனைவரும் பல முயற்சிகள் மேற்கொள்வோம். உடற்பயிற்சி, உணவு முறை மாற்றம் என அனைத்து மாற்றங்களையும் செய்வோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலை தினமும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க தொப்பை குறைவது உறுதி. முதலில் தக்காளி. கொழுப்பை கரைப்பதில் தக்காளிக்கு ஈடு கிடையாது என சொல்லலாம். தக்காளி துரிதமாகவும் செயல்படும். இதிலுள்ள லைகோபின் வேகமாக மெட்டபாலிசத்தை தூண்டுகிறது. இதனால் கொழுப்புக்கு சேமிக்காமல் எரிக்கப்படுகிறது. தக்காளி சாறு அல்லது சூப்பாக எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் தெரியும். அடுத்து அன்னாச்சி பழம். உடல் எடையை வேகமாக குறைப்பதற்கு மிக சிறந்த பழங்களில் அன்னாச்சி முக்கியமானது. இதில் உள்ள ஃபிரோமாயிலைன் கொழுப்பை வேகமாக குறைக்கிறது. ஜீரண சக்தியை அதிகமாக்கும். கலோரி மற்றும் கொழுப்பை உடனுக்குடன் எரிப்பதால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அன்னாச்சி பழம் சூட்டை தரும், அதனால் அளவாகத்தான் சாப்பிட வேண்டும். அடுத்து திராட்சை. ஒரு ஆராய்ச்சியில் உடலில் உள்ள கொழுப்பை கரைப்பதில் திராட்சை சிறந்த பலனை தருவது என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். திராட்சையில் உள்ள கார்போஹைட்ரேட் எனர்ஜியை தருகிறது. காலை உணவுடன் ஒரு கப் கிரேப்ஸ் எடுத்துக்கொண்டால் இவை மற்ற உணவுகளையும் எளிதாக செரிக்க செய்துவிடுமாம். அடுத்து இஞ்சி. தினமும் இஞ்சி போட்டு கொதிக்க வைத்த நீர் வெதுவெதுப்பான பின் எலுமிச்சை சாறு கலந்து சர்க்கரைக்கு பதில் தேன் கலந்து குடித்தால் ஒரே வாரத்தில் உடல்நிலை குறைவதை காண்பீர்கள். இதில் உள்ள சிட்ரிக் அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த விட்டமின் சி கொழுப்பை வேகமாக கரைக்கும். இந்த ஐந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் தெரியும்.